بسم الله الرحمن الرحيم فيه رجال يحبون أن يتطهروا والله يحب المطهرين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருநாமத்தை போற்றி புகழ்ந்து அவனது சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நிலைத்து நிற்கட்டுமாக என்று பிரார்த்தனை புரிந்தவனாக நபிமார்களின் வரலாறு என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில நபிமார்கள் குறித்து பல்வேறு செய்திகளை நாம் தொடராக அறிந்து வருகின்றோம். இன்றைய தினம் இந்த உலகத்தின் முதல் மனிதராகவும் இந்த உலகத்தின் முதல் நபியாகவும் அனுப்பப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அருமைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் பல்வேறு படைப்புகளை இந்த உலகத்தில் இறைவன் படைத்திருக்கின்றான். அந்த படைப்புகளிலே மிகவும் சிறந்த ஒரு படைப்பாக மனித சமூகத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கின்றான். அந்த படைப்பினுடைய முதல் தோற்றமாக இருக்கக்கூடிய முதல் மனிதர் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்று இஸ்லாம் சொல்கின்றது. இது கிறிஸ்தவர்களும் தங்களுடைய வேதங்களில ஆதாம் என்று அழைக்கின்றார்கள். ஆதாமைத்தான் உலகத்தில் முதல் முதலாக இறைவன் படைத்திருப்பதாகவும் கிறிஸ்தவ உலகமும் நம்பிக்கொண்டிருக்கின்றன. இஸ்லாமும் ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைத்தான் முதல் மனிதனாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்தான். அது மாத்திரமல்ல, அவர்தான் நபிமார்களில் முதன்மையானவரும், அவர்தான் முதல் முதலாக நபியாக அனுப்பப்பட்டவரும் அவர்தான் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லுகின்றது. இந்த நபிமாருடைய வரலாறுல முதல் நபியாக இருக்கக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து பல தொடர்களை நாம் அறிய இருக்கின்றோம். அருமைக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைக்க நாடிய போது அதை வானவரிடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், இவ்வாறு ஒரு மனிதனை நான் படைக்கப் போகின்றேன், அந்த மனிதனுடைய பண்புகளை குறித்தெல்லாம் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை குறித்து மலக்குமாரிடத்தில் சொல்லப்படுகின்ற அந்த உரையாடலை திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரண்டாவது அத்தியாயத்தில் நமக்கு அதை சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், وَإِذْ ரப்புக்களில் மலாயிக்கத்தி இன்னி ஜாயிரும் ஃபில் அர்லி ஹலீஃபா, இறைவன் மலக்குமார்களை நோக்கி வானவர்களை நோக்கி நிச்சயமாக நான் பூமியில் ஒரு பிரதிநிதியை அமைக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறிய போது அந்த வானவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? காடோ, அந்த வானவர்கள் கூறினார்கள், அதஜாலோ ஃபீஹா மயுப்சிது ஃபீஹா வயஸ்மி குத்திமா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறைவனை பார்த்து வானவன் சொல்கின்றார்கள். என்ன சொல்கிறார்கள் என்றால், அவர்கள், இறைவா நீ அதில் குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய இரத்தம் சிந்தக்கூடிய இந்த மனிதனையா நீ அமைக்கப் போகின்றாய் என்று அந்த வானவர்கள் சொல்கின்றார்கள். அப்போது மீண்டும் அந்த வானவர் சொல்றாங்க,
நீ சபையை மிக அந்திக்க உன் கத்தீசலக்க இறைவா நாங்கள் தானே உன்னை போர்ந்து கொண்டிருக்கிறோம், உன்னை துதிவாடி கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கப்படுகின்ற நேரத்தில் இந்த ரத்தம் சிந்தக்கூடிய குழப்பம் செய்யக்கூடிய இந்த மனிதனியானை படைக்கப் போகிறாய் என்று வானவர்கள் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அவனை பார்த்து சொல்லுகின்றார்கள். அப்போது அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், கால இன்னி அலமு மாலா தலமோன். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்றான், அதற்கு இறைவன் கூறினார், நீங்கள் அறியாதவற்றை எல்லாம் நான் அறிவேன். எப்படி சொல்கிறான், கால இன்னி அலமு மாலா தலமோன், நீங்கள் அறியாதவற்றை எல்லாம் நான் அறியக்கூடியவனாக இருக்கிறேன் என்று வானவர்களை பார்த்து அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். அப்ப அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அந்த வானவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்கிறான் என்றால், யாருக்குமே கொடுக்காத ஒரு அறிவை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் மனிதனை கொடுத்திருக்கிறான். இந்த மனிதனை படைக்கின்ற சிறப்புகளை எல்லாம் சொல்லும் போது எப்படியாப்பட்ட படைப்பை படைக்க போறேன் தெரியுமா, அந்த படைப்பு மிக சிறந்த படைப்புன்னு எல்லாம் சொல்றான். இந்த மனித சமுதாயம் இருக்குது பாருங்க, லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்சனி தக்வீம், மனிதர்களிலே அதாவது படைப்பினங்களிலே மிக சிறந்த படைப்பான மனித படைப்பை நான் படைக்கப் போகிறேன், படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். எப்படி சிறப்பித்து சொல்றான், இந்த மனிதர்களுக்கும் மற்ற உள்ள படைப்பினங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானவர்களை கூப்பிடுறான். வானவர்களை கூப்பிட்டு அல்லாஹ் சொன்னான், மலாய்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானவர்களை கூப்பிட்டு என்ன செய்யறான், இந்த பொருள்களுடைய பேரெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த பொருள்களா இருக்குது பாருங்க, இந்த பொருள்களுடைய பேரெல்லாம் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த வானவர்கள் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க. அப்ப அல்லாஹ் கூப்பிடுறோம், அல்லாம ஆதமல் அஸ்மாய் குல்லஹா சும்ம அர்ரஹு மலல் மலாயிக்கத். அப்போ ஆதம் நபியை கூப்பிட்டு அல்லாஹ் சொன்னா, ஆதமே இங்க இருக்கக்கூடிய பொருள்களுடைய பேர்களா சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த வானவர் அந்த ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் எல்லாத்துடைய பெயரையும் சொல்லிடுறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றானா, குல்லஹா எல்லா பெயர்களையும், எல்லா பெயர்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்து அதை சொல்ல சொல்றான். சொல்லி கொடுத்த உடனே வழக்கமாக கூப்பிட்டு சொல்லுங்க போது அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு எதுவும் தெரியாது. எப்படி குந்தும் சாதிக்கேன், இறைவா வானவர்களை கூப்பிட்டு எல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்க, எங்களுக்கு எதுவுமே தெரியாது அல்லாஹ், நீ எதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாயோ எதை எங்களுக்கு நீ சொல்லி தந்தாயோ அதை தவிர எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு வானவர் சொன்ன உடனே அப்ப மீண்டும் வானவர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, காலு சுபஹானக லா இல்மனா இல்லாம அல்லம்தன இன்னக அந்தல் அலீமுல் ஹக்கீம். அதாவது இறைவா நீ எதை எங்களுக்கு கற்றுத் தந்தாயோ அதை தவிர வேறு எங்களுக்கு எதுவும் தெரியாது, நீ பரிசுத்தவனாக இருக்கிறாய், நீதான் பரிசுத்திற்கு சொந்தக்காரனாக இருக்கிறாய் என்று வானவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதாக இரண்டாவது அத்தியாயத்துடைய 30, 31, 32, 33, 34 இப்படி வசனங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றான். அப்ப ஆதம் நபியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைக்கிறதுக்கு முன்பாக அது சம்பந்தமான ஒரு ஆலோசனையை வழக்கமான இடத்துல சொல்றாங்க. மலக்குமார்களிடத்தில் சொன்ன உடனே மலக்குமார் எப்படி சொல்றாங்க, அல்லாஹ் ரத்த சிந்தக்கூடியவர்களா நீ படைக்கப் போகிறாய், பூமியில குழப்பத்தை செய்யக்கூடியவர்களா நீ படைக்கப் போகிறாய் என்று சொல்லும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுப்பு தெரிவிச்சு என்ன சொல்றானா, அவர்களுக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு, பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்குது. குல்லஹா தும் அரலகும், எல்லாத்துடைய பெயர்களையும் அவர் சொன்னாரு சொன்னாரு அப்படிங்கிற அருளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்திருக்கிறான். அவன் மலக்குமார் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய அந்த வல்லமைக்கு கட்டுப்பட்டு காலு சுபானக்க யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன், லா இல்மலனா
நீங்கள் எதை எங்களை கற்றுத்தந்தாயோ அதை தவிர வேற எங்களுக்கு எதுவும் தெரியாது. நீ ஆற்ற உடையவனாக இருக்கிறாய், அனைத்தையும் அறியக்கூடியவனாக இருக்கிறாய், நீ வல்லவ மிக்கவனாக இருக்கிறாய் என்று சொல்லி அந்த வானவர்கள் ஒத்துக்கொள்றாங்க. ஆனா அத ஒரே ஒருத்தர் மட்டும் நிராகரிக்கிறான். என்ன சொல்றான்? அப்ப அல்லாஹ் கூப்பிட்டு சொல்றான், நீங்கள் அந்த ஆலமுக்கு சிரமப்படியுங்கள். அந்த ஆலமுக்கு நீங்கள் சிரமப்படியுங்க சொன்ன உடனே எல்லா வானவர்களும் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆற்றலுக்கு அடிபணிந்து அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக அவர்கள் தன்னுடைய இயலாமையை ஒற்றுக்கொண்டு அந்த மனிதனுக்கு சிரமப்படுகிறார்கள் அல்லாஹ் சொன்னதற்காக. அப்படிங்கறத வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில பல்வேறு இடங்களில் சொல்லி தரான். ஆனா அந்த நேரத்துல அந்த இப்லீஸ் என்ன சொன்னான் தெரியுமா? அபாவ ஸ்தக்பர், இப்லீஸ் சொன்னா, நான் வந்து நெருப்பினால் படைக்கப்பட்டவன், இந்த மனிதன் மண்ணினால் படைக்கப்பட்டவன், இவனுக்கு நான் சுஜூத் செய்ய மாட்டேன், அவனுக்கு நான் சிரமப்படிய மாட்டேன்னு சொன்ன உடனே அல்லாஹ் சொல்றான் என்னது, அபாவ ஸ்தக்பர், அவன் நிராகரித்தான், வக்கால மினல் காஃபிரீன், காஃபிர் கூட்டத்தில் போய் சேர்ந்துட்டான்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டான். அப்ப மனிதனை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் வானவரிடத்துல உரையாடிய விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். இது ஆதம் நபியை குறித்துள்ள முன்னால் உள்ள விஷயங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுகின்ற விஷயங்களை அறிவோம். வாஹிர்தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.